அவருடைய வளர்ச்சியும் புகழும் நம்ம எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்கு, ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்றதாங்க உண்மையான விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது லட்சக்கணக்கில் ஒருத்தராக நின்று போராடினவங்க நம்மளுடைய ஜூலி. ஆனால் சமூக வலைத்தளத்தில் அவங்களுடைய முகம் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஷேர் செய்யப்பட்டு அவங்களுக்கு புகழும் பெயரும் கிடைத்தது. அந்த புகழும் பெயரையும் வைத்து பிக் பாஸ் என்ற பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்திய ரியாலிட்டி ஷோக்குள்ளே போனாங்க. அதன் மூலமாக முதல் 3 வாரம் என்னவோ தமிழக மக்கள் எல்லாருமே ஜூலி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கடுத்து ஜூலி நடந்து கொண்ட விதத்தை வைத்து ஜூலியை வந்துட்டு எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் பயங்கரமாக காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜூலிக்கு வந்துட்டு வாழ்க சொன்ன எல்லா வாயுமே ஜூலியை வந்துட்டு ஒழிக அப்படின்னு சொல்லவும் ஆரம்பித்தாங்க. இதை பற்றி வெளியே வந்ததுக்கப்புறமா ஜூலி நினச்சி பயங்கரமாக வேதப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கூட திரும்பாமல் ஏகப்பட்ட ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கும்பொழுது ரொம்பவே ஓவரா பேசினாங்க. அவங்க பேச பேச தமிழக மக்களுக்கு ஏகப்பட்ட கோபமும் வெறியும் அதிகமாகி ஜூலியை பற்றி தவறாக சமூக வலைத்தளத்தில் வதந்திகளையும் புறகளைகளையும் உலாவிடவும் ஆரம்பித்தாங்க. இது எல்லாம் நினைச்சு ஜூலி கொஞ்சமாக வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்த அந்த நிலைமையில தான் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து கலா மாஸ்டர் மூலமாக ஒரு அழைப்பு வாய்ந்தது. அந்த அழைப்பில் ஜூலிக்கு வந்துட்டு கலைஞர் டிவியில் காம்பேரிங் பண்ணுற வேலையும் கிடைத்தது. இந்த வேலையை வந்துட்டு தற்போது ஜூலி செம்மையாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்கள் சமூக வலைத்தளத்தில் ஜூலியை பற்றி வந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உண்மையாகவும் பாதி பொய்யாகவும் அப்படி தாங்க இருந்து வந்துட்டுருக்கு. தற்போது கூட ஜூலியை பற்றி 2 முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் விமலும் ஜூலியும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் பல செய்திகள் வெளியே வந்துச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கல்யாண ஃபோட்டோ கிடையாது. விமலும் ஜூலியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க உண்மையான விஷயம். இதை தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சாரும் ஜூலியும் வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அதாவது விஜய்க்கு தங்கச்சியாக ஜூலி ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற தான் இந்த செய்தி. ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாது. விஜயினுடைய அடுத்த படத்தின் குழு அவர்கள் ரொம்பவே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி வந்த செய்தி பொய்யானது. ஜூலி எங்களுடைய அடுத்த படத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு உறுதியாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். ஸோ அதனால அந்த ஃபோட்டோவும் புரளியாகத்தான் இருக்குங்க. இப்படி ஜூலி குறித்து ஏகப்பட்ட புரளிகள் வந்துகிட்டே இருக்க ஜூலி அவர்கள் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்றதும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.